இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வால்நட்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்க்கும்போது கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துருக்கேன், பாதாம் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன், ஒரு 5 செரி பழம் சேர்த்துருக்கேன், இது ஸ்வீட் அண்ட் செரி தான். அப்புறமா 5 பீஸ் அளவுக்கு டேட்ஸ் எடுத்து அதை விதை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10-15 உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இதை இப்போ ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸில் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணணும், இல்லைன்னா 2-3 மணி நேரமாவது சோக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த சுகர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் 1/2 சுகர் நல்லா சேர்ப்பீங்கன்னா 1/2 கப் + 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கண்டினியூஸாக கிண்டி கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா தேன் கலரில் நல்லா மாறிடும். அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நல்ல சுட சுட இருக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதை ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் எப்போதுமே ஊற வச்சு தான் சேர்க்கணும். இப்போது நம்ம கேக் பண்ணுறதுக்கு டின்னர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பண்ணக்கூடிய டின்னர் ஆயில் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேப்பரை கரெக்டாக இந்த சைஸ்க்கு ஃபிட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறமா சைட்ஸ்லேயும் நான் கொஞ்சம் பட்டர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நல்லா கொதித்து ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பட்டை சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 லவங்கம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்திருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த கேரமலைஸ்டு சுகர் தான் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் மிக்ஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா ஏர் ட்ராப் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இது கூட நம்ம
ஊற வச்சு வச்சிருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ விஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் இதை ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேக் டின்ல இதை ஊற்றிக்கலாம். கேக்கோட பேட்டர் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. இந்த கேக் மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கலாம். சோக் பண்ணாத ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் மீதி வச்சுருங்க. சப்போஸ் உங்களோட பேட்டரில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் டிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை பாதி பேக் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது நான் என்னோடய கேக் டின்னை ப்ரீஹீட்டட் அவனில் வச்சுருக்கேன். அவனோட டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். பாதி பேக் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிற நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 25-30 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு ஆச்சு நல்லா பேக் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு சின்ன நீடில் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இப்போது நம்ம கேக் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கேக் டின்ல இருந்து கேக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ளம் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டான சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.